வறுமையின் நிறம் சிவப்பு அல்ல வறுமையை போக்க வந்த நிறமே சிவப்பு சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் சங்கரையா உதிர்த்த வார்த்தைகள் இவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் விடுதலைப் போராட்ட வீரருமான என் சங்கரையா ஜூலை பதினைந்தாம் தேதி என்று தனது நூறாவது வயதில் அடியெடுத்து வைக்கிறார் உழைப்பாளர்களின் உற்ற தோழனாக நின்று பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் சங்கரையா பொதுவாழ்வில் ஈடுபட்ட நாள் முதல் இன்று வரை கம்யூனிச கொள்கை பிடிப்புடன் இருப்பவர் நூறாவது அகவையில் தடம் பதிக்கும் சங்கரய்யாவின் நினைவலைகள் இதோ சுதந்திர போராட்டம் இந்தியாவில் சுதந்திரப் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் தனது பொது வாழ்க்கையை தொடங்கினார் சங்கரையா மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது மதுரை மாணவர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அதன் செயலாளராக நியமிக்கப்பட்டார் சங்கரையா மாணவர் சங்கம் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மாணவர்களை ஒன்று திரட்டி போராட்டங்களை நடத்தினார் இதற்கிடையில் தன்னை கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இணைத்துக் கொண்டார் இவர் சங்கரையாவின் செயல்பாடுகளை விரும்பாத கல்லூரி நிர்வாகம் அவரை கல்லூரியிலிருந்து நீக்க முடிவு செய்தது இதையடுத்து சங்கரையாவுக்கு ஆதரவாக போராட்டத்தில் மாணவர்கள் களமிறங்க தனது முடிவை மாற்றிக்கொண்டது கல்லூரி நிர்வாகம் சுதந்திரப் போராட்டம் வலுப்பெற்றிருந்த சமயத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை அழைத்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றச் செய்தார் இதன் விளைவாக இறுதியாண்டு பரீட்சைக்கு பதினைந்து நாட்கள் முன்பாக சிறையில் அடைக்கப்பட்டார் சங்கரையா பதினெட்டு மாதங்கள் சிறையில் கழித்துவிட்டு வெளியே வந்தவர் தொடர்ந்து பாளையங்கோட்டையில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மாணவர் பேரணி நடத்தினார் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டவருக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர் மிரண்டு போன பிரிட்டிஷ் அரசு சங்கரையாவை விடுதலை செய்தது வெளியே வந்த பின்னர் தொடர்ந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக முழு நேர தீவிர போராட்டங்களை முன்னெடுத்தார் இதனால் மீண்டும் நான்காண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்தார் சிறையில் இருந்த காலத்தில் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் காமராஜர் ஆகியோரின் நட்பை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்த போதுதான் சங்கரையாவும் சிறையிலிருந்து வெளியில் விடுவிக்கப்பட்டு சுதந்திர காற்றை சுவாசித்தார் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில் தீவிரமாக செயல்பட தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கருத்து வேறுபாடு காரணமாக கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து சிலர் வெளியேறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கினர் வெளியேறியவர்களில் சங்கரய்யாவும் ஒருவர் பொதுவுடைமை இயக்கத்தின் தமிழ் நாளிதழான ஜனசக்தி நாளிதழின் முதல் பொறுப்பாசிரியர் சங்கரையா தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் தீக்கதிர் நாளிதழின் முதல் ஆசிரியரும் இவரே இவர் ஆசிரியராக இருந்தபோது பொதுவுடைமை சித்தாந்தங்களை தனது எழுத்தின் மூலம் பெரும்பாலான மக்களிடம் சென்றடையச் செய்தார் மூன்று முறை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சங்கரையா கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறார் சாதி மறுப்பு திருமணங்கள் தீண்டாமை தொழிலாளர் உரிமை ஆகியவற்றுக்காக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் சங்கரையா எம்ஜிஆர் கருணாநிதி நட்பு மக்கள் அத்தியாவசிய பொருட்களை பெற கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் இனி அனைத்து கிராமங்களிலும் நியாய விலை கடைகளை திறப்பது பற்றி ஆளுநர் உரையில் சேர்க்க வேண்டும் என அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரிடம் கோரிக்கை வைத்தார் சங்கரையா எம்ஜிஆரும் அதனை ஏற்றுக்கொண்டார் இதுபோன்று பல யோசனைகளை எம்ஜிஆருக்கு வழங்கியிருக்கிறார் சங்கரையா இதன் காரணமாக என் ஒருவனுக்கு மட்டும் ஒரு லட்சம் வாக்குகள் இருந்தால் அவை அனைத்தையுமே சங்கரையாவுக்கே செலுத்துவேன் என்னை பல நேரங்களில் வழிநடத்தியவர் அவர் என சிலாகிப்பார் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் அல்லாத கட்சியாக திமுக ஆட்சியை பிடித்தது அண்ணாதுரை முதல்வரானார் அப்போதுதான் முதன்முறையாக சங்கரையாவும் சட்டமன்றத்தில் காலடி எடுத்து வைத்தார் அந்த சமயத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை தீவிர போராட்டமாக மாறியிருந்தது அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த கருணாநிதியை அணுகி பிரச்சனைகளை சுலபமாக தீர்த்து வைத்தவர் சங்கரய்யாதான் தான் கருணாநிதி முதல்வரான பிறகு சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரிக்கும் சட்டங்களை கொண்டு வந்தபோது அவருக்கு உறுதுணையாக இருந்தவரும் சங்கரையாதான் கருணாநிதி மறைந்தபோது என் பிறந்த நாளை கூட மறந்து விடுவேன் ஆனால் ஆண்டுதோறும் மறக்காமல் காலை ஆறு மணிக்கெல்லாம் என்னை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொல்லிவிடுவார் கலைஞர் கருணாநிதி உடல் நலிவுற்ற பின்னர் அவரிடமிருந்து அழைப்பு வரவில்லை என்று சொல்லி வருத்தமடைந்திருக்கிறார் சங்கரையா தொன்னூத்தி ஐந்து வயதிலும் போராட்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது தொன்னூத்தி ஐந்தாவது வயதிலும் ஆணவ கொலைகளுக்கு எதிராக போராட்டக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் சங்கரையா சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரித்து பேசிய சங்கரையா காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் திராவிட இயக்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு இயக்கத்தினர் போராடி பெற்ற சுதந்திர நாட்டில் தீண்டாமை கொடுமை ஒழிய வேண்டும் வாலிபர்களே உங்கள் சகோதரிகளின் காதலை அங்கீகரியுங்கள் என் குடும்பத்தில் கலப்பு திருமணங்கள் செய்திருக்கிறோம் எனவேதான் கூறுகிறேன் உங்கள் சகோதரி தனக்கேற்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் நீங்கள் சாதி மதம் பார்க்காமல் அவருக்காக போராடி திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் மேலும் சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாரதியின் கனவு நெனவாக வேண்டும் காந்தி பெரியார் அம்பேத்கர் சிங்காரவேலர் அயோத்திதாசர் சீனிவாசராவ் ஜீவா போன்ற பல தலைவர்கள் வாழ்நாள் முழுவதும் போராடினார்கள் அத்தகைய தலைவர்கள் வாழ்ந்த மண்ணிலிருந்து கேட்கிறேன் தீண்டாமை கொடுமைகளை நாம் அனுமதிக்கலாமா என்றும் கேட்டார் சங்கரையா சாதி மறுப்பு திருமணங்களை மேடைகளில் பேசுவதோடு மட்டும் கொள்ளாமல் தன் குடும்ப வாழ்விலும் செயல்படுத்தி காட்டியவர் சங்கரையா அவர் தொடங்கி அவரின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வரை பலரும் சாதி மறுப்பு திருமணங்களையே செய்தனர் இவ்வளவு காலம் மக்கள் பிரச்சினைகளுக்காக போராடியவர் தற்போது முதுமையின் காரணமாக அரசியலிருந்து ஒதுங்கியிருக்கிறார் இந்திய விடுதலை தொடங்கி மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் வரை பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு எட்டு ஆண்டுகளை சிறையிலும் ஐந்து ஆண்டுகளை தலைமறைவாகவும் இருந்து கழித்தவர் சங்கரையா இத்தகைய தியாகங்களை செய்திருக்கும் சங்கரையாவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மட்டுமின்றி இந்திய அரசியல் வரலாற்றிலும் என்றென்றைக்கும் அழியாத இடமுண்டு